அனைவருக்கும் வணக்கம். நீ நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் சொல்லணும் அப்படிங்க. இந்த ஷாப் யாரும் இல்லைங்க, ஃப்ரெண்டோட தாங்க. ஸோ நம்ம சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லி நம்ம விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஷாப் எங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஆர்எஸ் பகுதியில் இருக்குது. ஸோ பக்கத்தில் வந்து இருக்குங்க. ஸோ யார வேணாலும் விசிட் பண்ணலாம். ஸோ ஷாப் எப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு வந்து அவங்களே வந்து குட்டி குட்டி மைண்ட் ஆர்ட் ஒர்க்கில் வந்து ஸோ அவங்களும் வந்து பேஷனாக எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து ஷாப் போனோம்னா நம்ம வெளியே உட்காந்துருப்போம். ஸோ அப்போ அந்த டைம் வந்து நமக்கு போர்டுக்கு பேப்பர்ஸ் வைப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஈச்சன் குட்டி குட்டி பார்ட்டிஸாக வந்து அவங்க ஹேண்ட்மேடாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து டிசைன் பண்ணி அவங்களும் ஓன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷாப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பார்ட்டிக்கல்லாம் ட்ராயிங் ஒர்க் பார்க்க முடியும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கும்போது நமக்கு மைண்ட் ப்ரெசண்டாக இருக்கும். இந்த மாதிரி பெயிண்டிங் வந்து நம்ம எந்த ஷாப்பில் பார்க்க முடியாது. அதெல்லாம் சிக்கிரிங் ஓட்டியிருப்பாங்க. ஸோ இது வந்து என் ஃப்ரெண்டோட கார்டாங்க கட்டி. ஸோ அவனே வந்து ஸோ இந்த ஜாப் நடக்கிற லவ் பேஷன்னால் வந்து அவனே குட்டி குட்டி ட்ராயிங் ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ சிக்கிரிங் பல்லு பண்ணியிருக்கான். பார்க்கும்போது நமக்கே வந்து மைண்டை பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஹேர் ப்ரஷ் பார்த்திங்கன்னா மித்த பக்கம் டர்ட்டியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமர் வந்து போன பின் வந்து ஸோ அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். பார்க்கும்போது நமக்கு நல்லாயிருக்கும். நம்ம ரெகுலர் வரலாம் தோணும். ஸோ அதை நான் பர்சனலாக சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வந்து ஃபேஷியல் ஸோ ப்ரைடல் மேக்கப் எதுவும் வேணும்னாலும் ஜென்ஸுக்கு வந்து மென்ஸும் வந்து நீங்கள் ஃப்ரெண்டை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலில் பேர் சொல்லுங்கள். ஸோ பெஸ்ட் ஸ்டெப் பண்ணிக்கிறவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஜென்ஸுக்கு வந்து அந்த ஒயிட் இஷ் வந்து நிறைய இருக்கும், மூக்குக்கிட்ட இருக்கும், குருத்திட்டு இருக்கும். ஸோ அதை வந்து அது க்ளீன் பண்ணி விடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் மாதிரி கொஞ்சம் வச்சுருக்காங்க, கூலிங் வச்சுருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஃபேஷியல் வந்து நம்ம பண்ணும்போது ஸோ வந்து நமக்கு பிரிஸ்காக இருக்கும், ஒரு ப்ளசன் மைட்டிங் கிடைக்குது. ஸோ அது அது வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது வந்து பெஸ்ட் ப்ரைஸ் அவங்க பண்ணி தருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிஷனலாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹேர் கட்ஸ் நிறைய பண்ணுறாங்க. ஹேர் கட் வந்து ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலிங்க. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேஷனும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேஷன் மட்டும் தான் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஹேர் கட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு ஸோ நீங்கள் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது கூட அடிச்சு வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து ஹேர் கட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஃப்ரீயாக தந்துருக்காங்க. ஸோ அவங்க ஜிம் ஒர்க் அவுட்டர் நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் டேட்டு வந்து பண்ணியிருப்பாங்க. டேட்டு வந்து பார்க்கும்போது விதமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்டு வந்து ஷாப் வச்சுருந்தாங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி என் ஃப்ரெண்ட் ஷாப் வந்து விசிட் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணிவிட்டு வந்து அவங்க ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. வணக்கம்.